கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். இங்கே நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. என்ன அருமையா ஒரு வசனம். என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிறதான உனக்கு என்ன அருமையான ஒரு வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் யாரா? அவரு கர்த்தர். வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான தேவன், உன்னை உருவாக்கினவர், வானாதி வானங்களை உருவாக்கினவர். அப்படியாப்பட்ட கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, உன்னை நடத்துவார், நிச்சயமாக உன்னை நடத்துவார். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு இருளாக தெரிகிறதே, நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன், எப்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்றெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. என் சகோதரனே, சகோதரியே, நீ கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வாக்கு சொல்லுகிறது, அவர் உன்னை நித்தமும் நடத்துவார். நீ மட்டும் நடத்தி வந்தார் அல்லவா, நீ பிறந்தது முதல், உன் தாயின் வயிற்றில் நீ பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உன்னை கண்மணி போல காத்து உன்னை நடத்தி வந்தார் அல்லவா. நிச்சயமாக அவர் இனிமேலும் உன்னை நடத்துவார். பிரியமானவர்களே, திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நித்தமும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் உன்னை நடத்துவார். அவர் கைவிடவே மாட்டார், நிச்சயம் அவர் கைவிடவே மாட்டார். இத்தனை வருடங்களாக எப்படி உன்னை நடத்தி வந்தார், உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தது நினைத்து பார், யோசித்து பார், கொஞ்ச நேரம் நினைத்து பார். நீ பிறந்தது முதல், நீ பள்ளிக்கூடம் இப்போ ஸ்கூல் போகும்போது இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு காலங்களிலேயும், உன்னுடைய ஒவ்வொரு குழந்தை பருவத்திலேயும், வாலிப பருவத்திலேயும், அல்லது வயதான பருவத்திலேயும் உனக்கு வந்த எத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், துக்கங்கள், எல்லாவற்றிலும் நிந்தைகள், அவமானங்கள், எல்லாவற்றிலும் உன்னை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறாரே. உண்மைதானே? இவ்வளவு நாள் நடத்தின தேவன், இத்தனை வருடங்களாக நடத்தின தேவன் உன்னை இனிமேலும் கைவிடுவாரா? நிச்சயம் கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இத்தனை வருடங்களாக உன்னை நித்தமும் அவர் நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் அவர் உன்னை நடத்துவார், அதிலே சந்தேகமே இல்லை. அதோடு மாத்திரமல்ல, இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. பிரியமான என் சகோதரன், சகோதரி, மகா வறட்சியான காலங்கள், வறட்சியான காலம் நமக்கு வேதனையான காலம்,
வறட்சி என்று சொல்லும்போது ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, படுக்க இடம் இல்லை, வறட்சியான குடிக்க தண்ணீர் இல்லை, குளிக்க தண்ணீர் இல்லை, சாப்பிட சாப்பாடு உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, வறட்சியான காலங்களில், வறட்சியான காலம். உன்னை திருப்தியாக்கி வறட்சியான காலங்களிலேயே ஆண்டவர் இவைகளையெல்லாம் நமக்கு கொடுத்து திருப்தியாக்குவார் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாதாரண வறட்சியான காலங்களில் அல்ல, மகா வறட்சியான காலங்களிலே, மகா வறட்சியான காலங்களிலே, கொடிய கஷ்டத்தில், கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது ஒன்று, ஆனால் கொடிய கஷ்டம் வருவது எல்லாருக்கும் வராது. ஒரு சிலர் உங்களை போன்றவர்களை போல உங்களை போல இருப்பவர்களை, என்னை போன்றவர்களுக்கு தான் மகா வறட்சியான காலங்கள் வரும், அட்டாக் பண்ணும், சாத்தாசமாக விட மாட்டான். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவர் நம்ம போட்டு கொடுக்கிறோம். சாத்தான் அவன் வல்லவன், ஆனால் நம்முடைய ஆண்டவரோ சர்வ வல்லவர். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, மகா வறட்சியான அந்த காலங்கள் நமக்கு வரும்போது அல்லது வந்தபோது அல்லது இப்போது மகா வறட்சியாக இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார். ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். நம்ம எதனாலே நாம் மகா வறட்சியாக இருக்கிறோம்? வியாதியினாலே மகா வறட்சியாக இருக்கிறோமா, அல்லது உணவு பற்றாக்குறையினாலே மகா வறட்சியாக இருக்கிறோமா, அல்லது தண்ணீர் பற்றாக்குறையினாலே வறட்சியாக இருக்கிறோமா, அல்லது பணப்பற்றாக்குறையினாலே நாம் வறட்சியாக இருக்கிறோமா? பணப்பற்றாக்குறை மாத்திரம் அல்ல, கடன் தொல்லையினாலே நாம் வறட்சியாக இருக்கிறோமா? கடன் தொல்லைகள், பயங்கர கடன் தொல்லைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில், வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் கடனாளிகள் தொந்தரவு, கடனாளிகள் கொடுக்கிற வேதனை, கடன் கொடுத்தவர்கள் கொடுக்கிற உபத்திரவம், கடன் கொடுத்தவர்கள் கொடுக்கிற பயங்கரமான கொடுமை. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரனே, இதெல்லாம் தான் நமக்கு மகா வறட்சியான காலம். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு வியாதி வந்து விட்டதா, அதிலே இந்த கொரோனா வியாதி வந்து விட்டதா, இந்த கொரோனா காலங்களிலே ஐயோ எவ்வளோ கஷ்டம். பிரியமான சார், இந்த லாக்டவுன் பீரியடில் நாம் பார்த்தது நமக்கு சுக்குநூறாய் உடைந்து போன, நம்முடைய நெஞ்சம் சுக்குநூறாய் உடைந்து போன ஒரு காலம். எத்தனை மக்கள் மரித்து போனார்கள், எத்தனை மக்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை விட்டு மறைந்து போனார்கள், எத்தனை பெண்கள் தன்னுடைய அருமை கணவன், தன்னுடைய அருமை குழந்தைகளை விட்டு மறைந்து போனார்கள், எத்தனை குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை விட்டு மறைந்து போனார்கள், எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விட்டு மறைந்து போனார்கள். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த கொரோனா காலம் என்பது மிக கொடிய ஒரு காலம். இந்த மூன்றாவது உலக மகா யுத்தம், பயோவார் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். பிரியமான சகோதரனை, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு காலமோ என்னவோ தெரியவில்லை, ஆனால் நமக்கு நேர்ந்த மகா வறட்சியான காலம் லாக்டவுன். நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வீட்டை விட்டு நம்ம வெளியே போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, கடைக்கு வாங்க காய்கறி வாங்க போக முடியாது, அரிசி வாங்க போக முடியாது, மருந்து வாங்க போக முடியாது. வெளியே போனால் போலீஸ்காரன் பிடிச்சிப்பான், உள்ளே இருந்தால் பசி பட்டினி, சிலருக்கு காசு இல்லாமல் பட்டினி, வேலைக்கு போகாமல் காசு இல்லை, காசு இல்லாமல் பட்டினி, நிறைய பேருக்கு காசு இருந்தும் பட்டினி, அல்லது எல்லாம் இருந்தும் வியாதி, கொரோனா வியாதி எல்லாம் இருக்குது, கொரோனா வியாதி. என்ன வறட்சியான காலங்கள் பிரியமானவர்களே. அப்பா போனார், வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க, அவ்வளோதான், மறுபடியும் அவரை பார்க்க முடியல. மறுபடியும் அம்மா போனாங்க, உண்டு
ஃபீவர் வந்துச்சுன்னு கொண்டு போனாங்க, பார்க்க முடியல, மறித்து போனாங்க. அவங்க சரீரத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அரசாங்கம் அவர்களை எடுத்து அடக்கம் பண்ணி விட்டது, மற்றவர்களுக்கும் பரவக்கூடாது என்ற ஒரு எவ்வளவு கொடிய வேதனையான ஒரு காலம், எவ்வளவு கொடிய உள்ளத்தை நொறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கனவிலும் மறுபடியும் நமக்கு இந்த கொடிய துன்பம் வரக்கூடாது. பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நமக்கு, நல்ல உள்ளம் படைத்த நமக்கு மறுபடி இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரக்கூடாது. நீங்கள் எல்லா இந்த வேதனை வரக்கூடாது. நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஜெபிங்களே, ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடிய வேதனை எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், என் மகனே மகளே, நான் உன்னை நித்தமும் நான் நடத்துவேன், தினமும் உன்னை நடத்துவேன், உனக்கு தேவையானவை நான் கொடுப்பேன். அதோடு மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்களிலே உன்னை நான், உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன். இதெல்லாம் தான் மகா வறட்சியான காலங்கள். இந்த காலங்களிலே நமக்கு எதுவும் கிடைக்காத நிலையிலே வறட்சியே நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே மகா அதிலும் மகா வறட்சியான காலங்களிலே ஆண்டவர் கூறுகிறார், நான் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம், என்ன அருமையான வாக்குத்தத்தம். உன் ஆத்மாவை இப்படியாப்பட்ட மகா வறட்சியான இந்த காலங்களிலே நான் உன்னை, உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன். ஐயோ, என்ன அருமையான வாக்குத்தம். ஆண்டவர் இயேசுசாமி நம்மளை பார்த்து கூறுகிறார், நம்மை பார்த்து கூறுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், உன் ஆத்மாவை திருப்தியாகும். என்ன அருமையான வசனம். நான் உன்னை தினமும் நடத்துவேன்ப்பா, என் மகனே என் மகளே, நான் உங்களை தினமும் நடத்துவேன். இந்த மாதிரியான மகா வறட்சிய நாட்களில் நான் உன்னோடு கூடியிருந்து உன்னை நடத்தி உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன். அதோடு மாத்திரமல்ல, அங்கே கடைசியாக என்ன சொல்கிறார் என்றால், மூன்றாவதாக, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஓ, அவர் தினமும் நம்மை நடத்துவதோடு மாத்திரமல்ல, வறட்சியான மகா வறட்சியான காலங்களிலே நம்மை, நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறது மாத்திரம் அல்ல, அவர் என்ன பண்ணுவாராம், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்பு அதை நினமுள்ளதாக்குவார். உனக்கு ஒரு வேதனை வரும்போது, உனக்கு ஒரு துன்பம் வரும்போது, உனக்கு ஒரு துக்கம் வரும்போது, உனக்கு ஒரு கவலை வரும்போது, உனக்கு ஒரு சஞ்சலம் வரும்போது, உன் எலும்புகள் எவ்வளவாய் பலனற்று போகிறது உணர்ந்திருக்கிறாயா? குடிய வேதனை உனக்கு வரும்போது, கடங்காரன் வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கும்போது, கடங்காரன் வந்து சத்தம் போடும்போது, அக்கம் பக்கத்தார் முன்னிலையிலே உன்னை அவமானப்படுத்தும் போது உன்னுடைய எலும்பு எப்படி இருக்கிறது? அங்கே பலனே இல்லை, அங்கே நிற்கிறது கூட சக்தி இல்லை, கை காலெல்லாம் ஒதுறது, காலை நிற்கிறதுக்கு. பிரியமான சகோதரனே சகோதரி, உன்னுடைய எலும்புகள் வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆண்டவர் அதை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை அவர் நான் நினமுள்ளதாக்குவேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார், சொல்லுகிறார். பிரியமான என் சகோதரி சகோதரி, நீ தலைகுனிந்து நடந்தாயா? இல்லை இல்லை, இனிமேல் நீ தலைகுனிந்து நடக்க மாட்டாய், நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். கடங்காரனாலே நீ தலைகுனிந்து நடந்தாயா? இல்லை இல்லை, ஆண்டவர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார், உன் நெஞ்சை நிமித்தி நடக்க வைப்பார். எதிராளிகள் முன்னாலே நீ தைரியமாக நீ நடந்து செல்வாய். பிரியமான என் சகோதரனை சகோதரி, உன் எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம், நினமுள்ளதாக்குவார். அதே சமயத்தில் உன்னுடைய எதிராளிகளுடைய எலும்புகள் என்னவாகும்? வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமான சகோதரனை சகோதரி, உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாகும். ஆகவே இந்த நாளிலே பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிறாய், எவ்வளோ கொடிய வேதனையில் இருக்கிறாய், கொடிய பாரத்தில் இருக்கிறாயா, வருத்தத்தில் இருக்கிறாயா, பிரச்சனையில் இருக்கிறாயா,
திருக்க முடியாத பிரச்சனை இருக்கிறாயா? வியாதியில் இருக்கிறாயா? கடன் தொழில் இருக்கிறாயா? குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லையா? வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லையா? கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையா? உன் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா? நீ எடுத்து செய்த பயங்கரமான இந்த ப்ராஜெக்ட் நஷ்டமாகி விட்டதா? உன் எதிராளிகள் உன் மேல் குற்றம் சுமத்தி விட்டார்களா? உன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் உனக்கு துரோகம் செய்து விட்டார்களா? அல்லது உன் மனைவி உன்னை கைவிட்டு விட்டாளா? அல்லது உன் கணவர் உன்னை கைவிட்டு விட்டாளா? அல்லது உன்னுடைய குழந்தைகள் அழகாய் நேசித்து அருமையாய் நேசித்து கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி கண்ணீர் வடித்து வளர்த்தின உன்னுடைய குழந்தைகள் உன்னை வயதான நாட்களே உன்னை கைவிட்டு விட்டார்களா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், அதை குறித்து நீ கவலைப்படாதே, அதை குறித்து நீ எல்லளவும் நீ கவலைப்படாதே. நான் உன்னை இனிமேலும் இவ்வளவும் நடத்தினேன், இனிமேலும் உன்னை நடத்துவேன், இனிமேலும் உன்னை நடத்தி நித்தமும் நடத்தி மகாபரட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்கப்படும், உன் எலும்புகள் உறுதியாக்கப்படும். நீ தைரியமாக எழுந்து நின்று நடமாடுவாய். உன்னை குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னை நடத்த முடியாது, உன்னை நினைத்து நடத்த முடியாது. மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்கும் முடியாக, உன் எலும்பை நிலமுள்ளதாக்கும் முடியாக ஆக்குவதற்காக ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். அவரை நம்புகிறாயா? முழுமையாக நம்புவாயா? நீ முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவருக்காக இந்த உலகத்திலே ஜீவி கத்த உன்னையும் உன் குடும்பத்தினரையும் மனைவி குழந்தைகள் கணவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய பரம தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சாமி ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் அதிசயமானவர், உமது கிருபிகள் பெரியது, உமது கிருபிகள் மகா பெரியது. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய பரம தகப்பனே, பரலோக தகப்பனே, எங்களுடைய பிதாவே, எங்களை சிருஷ்டவரே, நீர் நித்தமும் எங்களை நடத்துவதாக எங்களுக்கு நீர் இந்த நாளிலே வாக்கு கொடுத்திருக்கிறீர். மகா வறட்சியான காலங்களிலே எங்களுடைய ஆத்மாவை நீர் திருப்தியாக்கப் போகிறதற்காக அப்படி சொன்ன அபிர்வாதமாக எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ எங்களுடைய பரம ராஜாவே, நீர் எங்களுடைய எலும்புகளையெல்லாம் எங்களுடைய வேதனையினாலே, எங்களுடைய துக்கங்களினாலே, எங்களுடைய பிரச்சனைகளினாலே, எங்களுடைய கடன் பிரச்சனையினாலே, எங்களுடைய கொடிய பிரச்சனைகளினாலே உலர்ந்து போன எங்களுடைய எலும்புகளை நீர் நினமுள்ளதாக்கப் போகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதியும். சாமி, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவரீர் கட்டளையிடும். சாமி பரம தாப்பனே, நீரே காத்து கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி rev.jayasingh@yahoo.com, rev.jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.